வெல்கம் பேக் டு இன்னி ஒரு புது வீடியோ ஹாய் சோ இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பட்டாசு வெடிச்சு தீபாவளியை முன்னாடியே செலிப்ரேட் பண்ண போறோம் சோ வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ண போறோம் என்னெல்லாம் பட்டாசு நம்ம கிட்ட வந்துச்சு என்னெல்லாம் நமக்கு கிடைச்சதுங்கிறது எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா ஒர்த் பட்டாசு நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம் அந்த பட்டாசை பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட சித்தி வீட்டு கொண்டு வந்திருக்கேன் ஸோ இங்கே கொஞ்சம் காமாக இருக்கும் இங்கே வச்சு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5,000 வாழா 1,000 வாழா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பமி வெடிக்க போறா வெடிச்சிடலாமா வெடிச்சிடலாம் நீதான் பத்த வைக்கணும் சரி வச்சு பமி தான் பத்த வைக்க போறா ஓகேவா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்க வீடியோக்குள்ள போயிடலாமா வெடிக்க போற வெடி எல்லாமே இதுக்குள்ள இருக்கு நைட்டு வெடிக்க போற வெடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் தனியா வச்சிருக்கேன் அதை வந்து நம்ம நைட்டு வெடிப்போம் இதெல்லாம் காலையில வெடிக்கிற வெடி இப்போ நம்ம இதை ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் வெளியே வச்சு வெடிக்கலாம் முதல்ல எது வெடிக்கலாம் 5,000 வெடி வெடிப்போம் 5,000 வாழா இதை நம்ம வெடிக்க போறோம் பமை உட்கார்ந்து 5,000 வாழை டப்பாவை பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சுட்டு இருக்கா சக்க இங்க பாருங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே இது ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கே ஓகே இதை அப்படியே நம்ம எடுத்துட்டு வெளியே போகலாம் கொஞ்சமா தள்ளி போய்க்கலாம் ஓகேவா என்ன அப்படின்னா இங்க ஃபுல்லா எம்டி ஸ்பேஸ் தான் வேற லெவல்ல இருக்கும் இங்க வெடிக்கிறது அதனால இந்த ரோட்ல நம்ம வச்சிடலாம் ஓகேவா பமை இந்த ரோட்ல வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஸோ இந்த பட்டாசு அப்படியே கொண்டு போய் முதல்ல அந்த ரோட்ல சுத்தி விடுவோம் வாங்க போலாம் ஸோ இதுதான் நம்மளோட 5,000 வாழா இப்படிதானே திருப்பணும் இது எவ்வளவு தூரம் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆக்சுவலா சின்ன தப்பு பண்ணிட்டேன் நானு இது திருப்புறப்போ அந்த இது கலண்டு வந்துருச்சு ஓகே நம்ம இப்ப இதை பத்த வைக்க போறோம் 5,000 வாழா ஓகேவா கண்ணுல என்னமோ போயிடுச்சு ஏதாவது இருக்கா பாரு இல்ல இப்படி பண்ணுங்க அது தண்ணி ஊத்திடுறேன் 20 minutes later பமி பமியோட கண்ணுல பாத்தீங்க அப்பனா பட்டாசு விழுந்துருச்சு சோ இத்தனை நேரமா நாங்க ஒரு மாதிரி ஆயிட்ட எனக்கே பயம் வந்துச்சு பமி பட்டாசோட ஒரு சின்ன ஒரு டாட் தான் அது சின்ன ஒரு டாட் உள்ள போச்சு அந்த கருப்புக்குள்ள போயிடுனதுல இந்த கரெக்ட்டா அந்த கருமணி மேல போய் உட்கார்ந்துருச்சுங்க எனக்கு சரியான பயம் ஆயிடுச்சு அப்புறம் ஊதி ஊதி இப்ப அப்படியே எடுத்துட்டோம் நாங்க பரவாயில்ல இப்ப உனக்கு போலமா திருப்பி வெடிக்கிறதுக்கு ஐயோ நான் இல்ல நீ தூரமா நின்னு தூரமா நின்னு கோடி நீ தான பக்கத்துல வந்து பக்கத்துல பக்கத்து அதுக்குனே நான் எல்லாம் திரும்பி நிக்கலையா ஓகே 5,000 வாழாவை பார்த்தீங்க அப்படின்னா வெடிச்சு தீத்தாச்சு ஸோ 5,000 வாழை பட்டாசு ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னா சொல்லணும் நல்லா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இல்லையா நல்லா நான் நல்லா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் அந்தளவுக்கு இல்லை அடுத்தது ஒரு 1,000 வாழாவா சம்திங் ஏதோ வேற ஒன்று இருக்குது அதடுத்து நம்ம வெடிப்போம் வாங்க பாப்பா உன் பேர் என்ன பாப்பா எந்த ரியாக்ஷன் இல்லை இதான் ரியாக்ஷன் பேர் பார்த்தீங்க அப்படின்னா யாழினி நான் போகிறேன் அண்ணாட்ட போகிறேன் கீழே இறக்கி விடுங்க இது மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்கான் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அது அவங்க அண்ணா அண்ணா உன் பேர் என்னன்னா கவினேஷ் பேர் பார்த்திங்க அப்படின்னா கவினேஷன் நீ வரி தான் பட்டாசு வெடிக்கலாம்ல ஓகேவா ஸோ கவினேஷும் நானும் சேர்ந்து பட்டாசு வெடிக்க போகிறோம் இதில் ஒன்று மேலே இருக்கிறது கன்ஃபார்மாக 1,000 வாழான்னு சொல்லி தெரியும் ஆனால் கீழே இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல நம்ம எடுத்துகிட்டு போய் பிரித்து பார்ப்போம் ஓகே உனக்கு பயம் இல்லை இல்லை இங்கே வை இங்கே வை பிரிச்சிடலாம் இங்கே வை ஓகே இப்போ பார்த்துட்டு இந்த டப்பாவை கவின் நமக்காக பிரிக்க போகிறோம் தௌசண்ட் வாழை வெளியே விழுந்துச்சு அப்படியே தூக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ஊது பற்றி கையில் இருக்குல்ல ஓகே இது வந்துட்டு கவின் தான் வைக்க போகிறோம் அவெல்லாம் பயப்பட மாட்டான் நீ பயப்படாமல் இருந்தால் சரி நீ வச்சிருவீல வச்சிருவீல மறந்து பல்லில் வாயிலெல்லாம் படம் பார்த்துக்கோ சரியா ஆ இது இப்படி தான் இருக்கணும் ஆக்சுவலாக அதுவும் இப்போ இப்படி வை கீழே வை இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை ஆமாம் அவ்வளோதான் பத்த வை கவின் இப்போ இது கவின் வைக்க போகிறோம் கவின் வச்சோன்னே ஓடிடணும் வெயிடா அதை குடுங்க
கவின் பயந்துட்டான், நானே வைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம லட்சுமி வேடி வெடிக்க போறோம். லட்சுமி வேடியில வெடிச்சு ரொம்ப நாள் ஆச்சா? ஓகே, ஒரு லட்சுமி வெடி எடுத்தாச்சு. இதில் ஒன்று நான், ஒன்று கவின். ஓகேவா? நீ வெப்பியா, முதல்ல பயந்துட்டு ஓடக்கூடாது, அதை வச்சுட்டு வா. இதை எப்படி பிரிப்போம் நம்ம? நீ வைக்க மாட்டியா? செட்டா வச்சு விட்டுலாமா? சவுண்டு பயங்கரமா பிச்சுக்கிட்டு வரும். இப்போ நம்ம ரெண்டு லட்சுமி வெடியை வெடிக்க போறோம். ஓகேவா? ஆமா. அப்படின்னா இந்த மாதிரி கையில் வச்சு தூக்கி வீசி பமி பார்த்ததே இல்லை. ஓகேவா? அவளுக்காக இந்த ஒரு வீர சாகசம் நம்ம பண்ண போகிறோம். கையில் வச்சு தூக்கி வீச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட பிஜிலி பட்டாசு. பிஜிலி பட்டாசு எவ்வளோ பேர் கையில் பார்த்து வச்சு தூக்கி வீசிருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஜிலி பட்டாசை கையில் பார்த்து வச்சு தூக்கி வீச போகிறோம். நம்ம கவின் பக்கத்தில் இருக்கான். ஓகேவா? கவின் பிரி, கவின். ஓகே, நம்மளோட பிஜிலி பட்டாசு. ஸோ பிஜிலி பட்டாசு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லி தெரியல. இத்தனை வெடி நான் வெடித்தாலும் எனக்கு பிஜிலி பட்டாஸ் பர்சனலாக ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ நம்ம இதை பற்ற வச்சு, என்னடா புஷ்ன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பட்டாசு. ஓகே, இப்போ அடுத்த லட்சுமி வெடி. லட்சுமி வெடி, அடுத்த லட்சுமி வெடி. லட்சுமி வெடி மொத்தமா முடிச்சு விடலாம் நம்ம. வேற ஏதாவது இருக்கா மட்டும் பாத்துட்டு பட்டாசு, இந்த மாதிரி வெடிக்கிற பட்டாசு. சப்னா கட் பண்ணு ஒரே. ஓகே, இந்த நாலு பட்டாஸ் தான், நாலு அஞ்சா, அஞ்சு பட்டாஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு முடிஞ்சேனா. எங்கள் ஆடு மாடலாக இருக்கு, அதுக்காக அதுக்கெல்லாம் பயங்கர டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நிறுத்திட்டு பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைட்டு விட போகிறோம். நைட்டு ஓரளவுக்கு பட்டாசெல்லாம் இருக்குது. நைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேலன்ஸு வானத்தில் போய் வெடிக்கிறது, அதுக்கப்புறமா இங்கேயே உஷன் சவுண்ட் வருது, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெடிக்கலாம். ரெண்டு கையிலேவா? ஒன்றுதான் வெடிச்சிருக்கு. பார்த்திங்க அப்படின்னா இதோட முடிஞ்சு நைட்டு பேலன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நைட்டு பார்ப்போம். நைட்டு ஒரு சில பட்டாசு நான் வச்சிருக்கேன், நைட்டு பார்ப்போம். இப்போ நைட் டைம் பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு வைங்க. ஆக்சுவலாக நைட் டைமில் வெடிக்கிற எல்லா பட்டாசுமே அந்த மேலே போய் வெடிக்கும் பாருங்க. அந்த மாதிரி வான வேடிக்கை, அதுக்கப்புறமா கம்பித்திரி, புஷ்வானம், பெரிய புஷ்வானம் கொண்டு வந்திருக்கும், சின்ன புஷ்வானம் நமக்கு வரல. ஓகேவா? ஸோ இதெல்லாம் போய் வெடிக்க போகிறோம். எங்கள் லைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா வெளியே ஸ்ட்ரீட் லைட் இல்லை, ஓரளவுக்கு லைட்டிங் கம்மியாக தான் இருக்குது. நைட் டைம் வெடிக்கிற வெடி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் தெரியும், எங்கள் ஃபேஸில் அவ்வளோக்குன்னு சொல்லி தெரியாது. இப்போ நம்ம வாங்க, நம்ம நைட்டு போய் வெளியே போய் வெடி போவாங்க. நம்ம கூட சின்ன சின்ன பசங்களாம் இருக்காங்க, சேர்ந்து வெடிக்கலாம் வாங்க. ஸோ நம்மளோட புஷ்வானம் வைப்போம். ஸோ ஃபஸ்ட்டு புஷ்வானம். நல்ல வெயிடா, நல்ல வெயிடா. ஓகே ஓகே, பின்னாடி போயிரு, பின்னாடி போயிரு, பின்னாடி போயிரு. ஆமாம், ஸோ இப்போ இன்னொன்று வைக்கலாம் நம்ம. இன்னொன்று நல்ல வை, நல்ல வை வெயிடா, நல்லா வெயிடா. ஆ, பின்னாடி போ, பின்னாடி போ. ஆ, அணையுது அணையுது அணையுது. நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா சக்தி மட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடிட்டு இருக்கான். ஆமா, குழந்தைங்க பட்டாசு இதோட முடிஞ்சு, மற்றது எல்லாம் பெருசு தான். பாரு, மூஞ்சியில பருது பாரு தீ. சரியான காத்து, பயங்கரமா காத்தடிக்குது, எந்த பட்டாசுமே ஸ்டேபிளா நிக்க மாட்டேங்குது, அப்படி அப்படின்னு சொல்லி சாஞ்சுக்கிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா காற்றை பாக்குறேன், இல்ல அப்படின்னா எல்லாத்தையுமே மியூசிக் போட்டு விட்டுருவேன், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் பேசுறதே கேட்க மாட்டேங்குது, கம்ப்ளீட்டா காத்து மட்டும் தான் கேக்குது. ஓகே, வச்சிடலாம்.
சோ இங்க பாத்தீங்க அப்பனா ஒரு பெரிய பாம் இருக்கு சோ இந்த பாம் கொண்டு போய் வெடிப்போம் நாம இதல டாய் ஸ்டோரி எல்லாம் போட்டுருக்காங்க ஆனா இங்க காத்து இல்ல வெளிய போனா பாத்தீங்க அப்பனா பயங்கரமா காத்து இருக்கு எப்படி வெடிக்கும்ங்கற எனக்கு ஐடியா கூட எனக்கு சுத்தமா கிடையாது நான் மேலே போய் வெடிக்கும் அப்படி சொல்லி போட்டுருக்கு நாம போலாம் இது இதுக்கு ஊதுபத்தி போகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம கம்பித்ரி அதிகமா இல்லாதனால பாத்தீங்க அப்பனா நிறைய கம்பித்ரி வச்சு ஓடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சோ கம்பித்ரி இப்போ நம்ம கிட்ட இல்ல முடிஞ்சா போய் வாங்கிட்டு வந்து வெடிக்கிற ட்ரை பண்ணலாம் மணி இப்போ 8 கால் ஆயிருச்சு ஓகே நம்ம வெச்சிரலாம் வா நம்ம இப்போ வெச்சிரலாம் கேக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் காத்தோட கேக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வெச்சிரலாமா நீ போ வந்து போடி கேங்க நிக்கிற ஹாய் பண்ணட்டும் பட்டாசு ரெடியா இருக்கு வைக்கிறதுக்காக நல்ல காத்தடிக்குது பட்டாசு ஒண்ணு வைப்போம் எங்க ஊதுபத்தி யார் கையில இருக்கு என்னாச்சு மேல மேல போக போட்டாங்கோ ஐயாலே Wow! அவ்வளவுதான் அவ்வளவுதான் பம்மி பாத்தீங்கன்னா பயந்துட்டே நிக்கிறாங்க பாருங்க வா நீ தான் பம்மி தான் வைக்க போற அந்த புடி புடி நீ தான் வைக்க போற பரவாயில்ல புடி ஓகே நம்ம வச்சிடலாம் நம்ம வச்சிடலாம் ஏ மேல போக போகுது Come on, come on! Wow! Now, I'm going to find it here. Now, I'm going to find it here. Where are you? Where are you? No, no, no. Here it is. ஓகே அடுத்த பட்டாஸ் பாத்தீங்க அப்படினா ஸ்டாண்டோடவே வந்திருக்கு வேற லெவல் இது நீங்க வெச்சிருங்க இது எப்படி வெடிக்க போகுதுன்னு சொல்லி தெரியல என்னடா சத்தம் இது சீரியஸா பாத்தீங்க அப்படினா இந்த சவுண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல வேற லெவல் சவுண்ட் வந்துச்சு அந்த சின்ன பையன் சக்தி இருந்தா பாருங்க ஓடி உள்ள உருண்டு ஓடிட்டானாமா நானும் பமிய கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் பக்கி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த தள்ளிப்போ தள்ளிப்போ பிடிச்சுக்கிச்சு பிடிச்சுக்கிச்சு இப்போ எப்படி போகும்னு மட்டும் பாரு புஷன் போ எப்படி நீங்க கன்வெர்ட் பண்ணி சொல்றீங்களா அப்பா ஓ ஐயோ ஐயோ விட பெருசா இருக்கு இந்த பட்டாசு ஸோ இதை வைப்போம் நம்ம வச்சிடலாமா ஏ நேரம் நிக்கல படுத்துட போகுது படுத்துன்னா பரவாயில்ல பின்னாடி கார் இருக்கு நேரம் நிக்கிறா பிடிச்சிக்கிச்சு மேல 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 போக போகுது ஓகே ஒன் டூ த்ரீ ரெண்டு செம்மையா இருக்கு ரெண்டு கிரீடு சூப்பர் 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 ஓகே அடுத்த பட்டாஸ் ரெடி ஆயிருச்சு அடுத்த பட்டாஸ் வச்சிடலாமா ஓகே மேக்ஸிமம் பின்னாடி போய்க்கலாம் நம்ம எனக்கு நெஞ்சு வலிக்குது சவுண்டு கேட்டு ரெண்டு சேஃப்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடுறோம் நாங்கள் அப்போ தான் வந்துட்டு இது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இது அணைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஒரு பெரிய பாம்பை வைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு 120 ஷார்ட்ஸ் ஆமாம் இது இது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பக்கத்தில் வீடு இந்த காடெல்லாம் இருக்கிறனால இவன் எடுப்பான் யார் இவன் பெரிய கை கீழே விழுந்துச்சுன்னா வெடிச்சிரும் பார்த்துக்கோ உன் பல்லு போயிடும் ஓகே போகலாம் ரோடு இருக்கு அங்க போக போறோம் கொண்டு வைக்க போறோம் நாங்க ஓகே நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊதுபத்தி இந்த காத்துக்கு நிக்கவே மாட்டேங்குது அப்படியே தீப்பட்டி பத்த வச்சு ஓடிடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நீங்க தள்ளி போயிட்டு அந்த இது மட்டும் அடிங்க இது மேல ஓட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா உள்ள போயிட்டு இருக்கு திரி அணியா மட்டும் இருந்தா சரி அவ்வளவு காத்து வந்துட்டு இருக்கு இங்க இருந்து வேணாம் வேணாம் நான் பாக்குறேன்
மெயினா காத்து இருக்கறனால இது ஒண்ணு வேணா அங்க எடுத்துட்டு போய்க்கலாம் நம்ம அமீர் கிட்ட நம்ம தல பாத்தீங்க அப்பனா நின்னு பாத்துக்கிட்டு மட்டும் தான் இருக்கு சரிங்களா சார் எதுமே பண்ணல இந்த புள்ள எப்படி பாமி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுங்க பாப்போம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பத்தவிக்கும் போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் அப்படியே உள்ள போய் ஓடி உட்கார்ந்தீங்க இல்லையா நீங்க பத்த வைக்கவே இல்ல அடங்குங்க இதுதான் சூப்பர் நபடி ஒரு வழியா பாத்தீங்க அப்படினா ஒரு பெரிய பாம்பு ஒண்ணே ஒண்ணு மட்டும் வெடிச்சிருக்கோம் சோ இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா தேனி போய் வெடிக்கலாம் அப்படிங்கற ஒரு பிளான் வச்சிருக்கோம் சோ இன்னொன்னு எங்கயே வெடிக்கலாம் அப்படி சொல்லி நினைச்சோம் ஆனா வந்துட்டு இங்க நிறைய ரொம்ப காமா இருக்கா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கமா அது வெடிக்குது எங்களுக்கே ஒரு மாதிரி காதெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது அதனால இன்னொரு பாம்பு பாத்தீங்க அப்படினா நம்ம தேனி போய் வெடிக்கலாம் கிராக்கர்ஸ் வீடியோ பார்த்திருப்பீங்க வேற லெவல் கிராக்கர்ஸ் எல்லாம் வந்துச்சு ஆக்சுவலா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நான் அப்லோடே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் நான் வீடியோ எடுத்த ஒரு 8 நாளைக்கு அப்புறமா இந்த கிளிப்பை நான் ஷூட் பண்றேன் சோ அதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா பமியோட கண்ணில் பட்டாசோட அந்த ஒரு பீஸ் அதாவது அந்த ஃபயரோட விழுந்துருச்சு அந்த கருவிலேயே விழுந்துருச்சு ஸோ விழுந்து அந்த நேரத்துல பெருசா எதுவும் இன்ஃபெக்ட் ஆகலைங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பக்கம் எந்த ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கருவிலி அந்த சுத்தியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஆக ஆரம்பிச்சு பயங்கரமா இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்க ஒரு ஐ டாக்டர்கிட்ட போய் அவங்க ஒரு 2 நாளைக்கு மருந்தெல்லாம் கொடுத்தாங்க கண்ணில் ஊத்த சொல்லி அதுக்கப்புறமா பமிக்கு வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகே ஸோ அந்த வீடியோல நீங்க பகல் நேரத்துல பாத்தீங்க பாருங்க அந்த கிளிப்ஸ் எல்லாமே அடுத்த நாள் எடுத்த கிளிப்ஸ் நைட் நேரத்துல எடுத்த கிளிப்ஸ் தான் முதல் எடுத்த கிளிப்பு ஸோ எடிட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா அதை நான் மேனேஜ் பண்ணிருப்பேன் அதாவது பமிக்கு கண்ணில் விழுந்துச்சு பாருங்க அதுக்கும் அந்த நைட் நேரத்துல எடுத்த கிளிப்புக்கும் சம்மந்தமே இல்ல அடுத்த நாள் காலையில தான் பாத்தீங்க அப்படின்னா பமியோட கண்ணில் விழுந்துச்சு ஸோ நீங்க அதை தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பீங்க அதுக்கப்புறமா நைட் கிளிப்பை பார்த்திருப்பீங்க அது மேட்ச் பண்ணும் அப்படிங்கறக்காக அப்படி நான் பண்ணிருப்பேன் ஸோ ஆக்சுவலா நீங்க பட்டாசு வெடிக்கிறப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து வெடிங்க சும்மா அந்த ஒரு பீஸ் வந்து விழுந்தனால ஓகே அந்த பட்டாசுல இருக்கிற கல்லோ மருந்தோ விழுந்திருந்தா கண்ணு போகிற கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்காகவே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் ஸோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ கிராக்கர்ஸ் பிளாஸ்டிங் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் எத்தனை பேர் இந்த லாஸ்ட் கிளிப்பை பார்த்தீங்கன்னு சொல்லி தெரியல இந்த கிளிப்பை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கழிச்சு ஷூட் பண்ற ஒரு கிளிப் இது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசு நீங்கள் வெடிக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து கவனமாக பத்திரமா வெடிங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் இந்த வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவ்வளோதான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டாடா பாய் சி யூ பை